பூர்வ ஜென்ம கர்மங்களை அழிக்கும் கண்ணீர். நாமெல்லாம் கோவிந்தனின் சிறு பகுதிகள். ஒருமுறை அவனை அனுபவித்து விட்டால் சிற்றின்பம் பக்கம் நாம் செல்ல மாட்டோம். இறைவனை அடைய வேண்டுமென்றால் நாம் நம் ஐம்புலங்களை மற்றும் அறிவை கடந்து செல்ல வேண்டும். கோவிந்தனின் கருணையும் வேண்டும். அவன் கருணையை பெற அவனிடம் நம் மனம் சரணாகதி அடைய வேண்டும். உலக பந்தங்களில் இருக்கும் நம் மனதிற்கு ஆனந்தம் இங்கே இல்லை, கோவிந்தனிடம் உள்ளது என்று உணர்த்த வேண்டும். கோவிந்தன் கூறுகிறான், வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்களை பார், உன் மனம் அதை விட்டு அகலும். கோவிந்தனிடம் மனதை செலுத்த அவன் உருவத்தை தியானிக்க வேண்டும். வெறுமனே அவன் உருவத்தை தியானிப்பதற்கு பதில் அவன் உருவம் அசைவது போலவும் நம்முடன் பேசுவது போலவும் தியானிக்க வேண்டும். அப்போதுதான் உணர்வு பூர்வமாக நம் மனம் அவனிடம் பற்று கொள்ளும். மேலும் நம் மனம் கோவிந்தன் இருக்கிறான் என்று முழுமையாக நம்பும். தியானத்தின் போது அவனின் லீலைகளையோ அல்லது அவனின் அசைவை தியானிப்பதால் மனம் சலிக்காமல் அவற்றை கவனிக்கும். இது உங்களை உயர்த்த நிலை தியானத்திற்கு கொண்டு செல்லும். மனதில் அவனை பார்க்கும் ஏக்கத்தை உருவாக்கும். உலகத்தை நினைத்து ஏங்கிய நம் மனம் இறைவனை நினைத்து ஏங்கும். இந்த ஏக்கத்தால் நம் இதயம் உருகும். அவனை பார்க்க வேண்டும் என்று கண்கள் நீர் பொழியும். இறைவனுக்காக சிந்தும் அந்த கண்ணீர் நம் இதயத்தில் உள்ள பல ஜென்மத்து கர்மங்களை அழித்துவிடும். மனம் சுத்தம் அடையும், இருதயம் சுத்தம் அடையும். ஒரு கட்டத்தில் இந்த உலகமே வெற்றிடமாக தோன்றும். அதன்பின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாக தோன்றும். கோவிந்தனை எப்போது பார்க்க முடியும் என்று மனம் தேடிக்கொண்டு இருக்கும். இதற்காக தான் கோவிந்தன் காத்து கொண்டு இருக்கிறான். அவன் கருணை மலையை நம் மேல் பொழிவான். இதுவே முழு சரணாகதி. இப்போது நாம் அவனிடம் ஒன்றிணைவோம். இதுவே ஆனந்தத்திற்கான வழி. நன்றி, வணக்கம்.